சட்டத்திற்கு எதிராக திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையில் எஸ்டிபி கட்சி நடத்திய ஒரு மாநாட்டில் தமிழ்கடல் இலக்கியவாதி ஆகச்சிறந்த பேச்சாளர் ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய குற்றத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தொடர் அழுத்தத்தின் காரணமாக வற்புறுத்தலின் காரணமாக அவர்கள் கொடுத்த கெடுவு நேர அடிப்படைக்குள் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டிக்கிறது. திரு நெல்லை கண்ணன் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மேலும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஜனநாயக சக்திகளாக திகழ்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் அமைப்பினுடைய தலைவர்களையும் மாணவர்களையும் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுகின்ற வகையிலும் வெடிகுண்டு வீசுவோம் என்றும் தலையை அறுப்போம் என்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் உயிரோடு நடமாட முடியாது என்றும் தொடர்ந்து ஆணவத்தோடு வாய்க்கொழுப்போடு அகங்கார திமிரோடு பேசி வருகின்ற ஹெச் ராஜா அவர்களை இந்த கூட்டம் மிக வன்மையாக கண்டிப்பதோடு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் பல்வேறு இடங்களில் இந்த பேச்சுக்காக ஹெச் ராஜா அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசை நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஹெச் ராஜா அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் நேற்றைய தினம் நேரம் விதித்து இந்த மணிக்குள் நெல்லை கண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் மெரினாவில் ஒன்று கூடுவோம் என்று அறிவித்து அரசை மிரட்டி கைது செய்ய வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காக சென்னை மாநகர காவல்துறை மெரினாவை திறந்துவிட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே நடைமுறையை நெல்லை கண்ணன் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவும் ஹெச் ராஜா அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவும் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து மெரினாவில் ஒன்று கூடி இதற்கான ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஹெச் ராஜா அவர்களும் பாரதிய ஜனதா கும்பல்களும் மிக மோசமான கீழ்த்தரமான அநாகரிகமான வார்த்தைகளால் வேண்டுமென்று திட்டமென்று உள்நோக்கத்தோடு பேசி வருகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை கைது செய்யாமல் தான் ஒரு பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் எந்தவித ஒரு உள்கருத்தும் இல்லாமல் உள்நோக்கும் இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு கருத்தை பாரதிய ஜனதா பாசிச இந்த சங்க பரிவார கும்பலுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக தன் பேச்சினூடாக சொன்னார் என்பதற்காக இவ்வளவு அட்டுழியங்களை செய்து கைது செய்ய சொல்லுகின்ற பாரதிய ஜனதா இன்றைக்கு ஒவ்வொரு தலைவரையும் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்புகிறோம். நேற்று நெல்லை கண்ணன் அவர்களை பெரம்பலூரில் கைது செய்கின்ற இடத்தில் அங்கு ரவுடிகளை கொண்டு இரும்பு பைப்பு உருட்டுக்கட்டை போன்ற ஆயுதங்களோடு அவர் தங்கியிருக்கிற அறைக்குள் காவல்துறை கைது செய்ய போகின்ற போதே அவர்களையும் உள்ளே வர அனுமதித்திருப்பது நியாயமா? அவர் மிக கடுமையான ஒரு முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டு தள்ளுமுள்ளில் அவர் மீது பாரதிய ஜனதாவினருடைய தாக்குதலுக்கும் அவர் உள்ளாகியிருக்கிறார். இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை ஒன்று அங்கு கூடிய பாரதிய ஜனதாவினரை அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும், அல்லது அவர்களை கைது செய்துவிட்டு இது போன்ற ஒரு பழம்பெரும் ஒரு இலக்கியவாதி ஒரு தலைவரை முறையாக காவல்துறை கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் பாரதிய ஜனதாவுடைய RSSனுடைய குண்டர்படைகளையோடு சேர்ந்து கைது செய்து அவரை அவமானப்படுத்தி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பொது வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு இழக்கை தேடித்தந்திருக்கிறது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும். அதையும் நாங்கள் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கின்றோம். நாங்கள் சொல்ல வந்த செய்தி இதுதான். அதான் நாங்கள் சொல்லிட்டுமே, உடனடியாக நெல்லை கண்ணன் அவர்களை விடுதலை செய்யணும், ஹெச் ராஜா அவர்களை கைது செய்யணும். அவங்க எப்படி 24 மணி நேரத்தில் கெடுவிதித்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, நாங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். நேற்றுக்கு ட்வீட் பண்ணுறாரு ஹெச் ராஜா டன் அப்படின்றாரு. அதே தான் அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லிச்சு அண்ணன் பேசுங்கிறதுக்காக. அதனால் எங்களை பொறுத்த வரையில்
நாங்கள் இப்போ கூட்டமைப்பு கூடி நாங்கள் ஆலோசித்து அரசுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். ஹெச் ராஜா வந்து வைகோ அவர்களை பார்த்து உயிரோடு நடமாட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். பள்ளி மாணவர்கள் கல்கலை வீசினால் நாங்கள் குண்டு வீசுவோம் என்று சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளின் தலைவரான திருமாவளவன் அவர்களை மிக அநாகரிகமான வார்த்தையில் பிஜேபி சேர்ந்த என் வாயால் பெயரை கூட சொல்வதற்கு லாய்க்கற்ற தகுதியற்றவர்கள் கொலை விரத்தில் விட்டு பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து எச் ராஜா அவர்கள் ஆணவத்தோடு திமுறோடு அகம்பாவத்தோடு வாய்க்கொழுப்படுத்தி பேசி வருகிறார். ஆனால் அதேபோன்று குருமூர்த்தி என்பவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து துணை முதலமைச்சரை பார்த்து ஆண்மையற்றவர்கள் என்று பேசியிருக்கிறார். ஏன் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒருவரே கூட கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். பகிரங்கமாக உள்நோக்கத்தோடு அந்த பொருள் நேரடியாக படும்படியாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த கைது நடவடிக்கையும் இல்லை. ஆனால் வயதில் மூத்தவர் ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரை இப்படி அநாகரிகமாக காவல்துறை குன்றலோடு சேர்ந்து கைது செய்கிற முயற்சியில் அவரை அவமானப்படுத்துவதும் அவருடைய சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிப்பதும் ஏற்புடைய செயல் அல்ல. அதனால் தான் கூட்டமைப்பு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக அரசும் காவல்துறையும் மெரினாவை நேற்றைய தினம் பாஜகவுடைய போராட்டத்திற்கு திறந்து விட்டது போல் எங்களுக்கும் திறந்து விட்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம். ஒரு 300 பேர் அங்கே பாஜகக்காரங்க ஒன்று கூட அனுமதிச்சிருக்காங்க. இதே இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சியாவது அமைப்பாவது 10 பேர் போய் நாங்கள் ஒன்னா நின்னா குண்டு கட்ட தூக்கி நாய் வண்டியில் வீசுற மாதிரி எங்களை வீசுறீங்க. அப்ப பாரதிய ஜனதாவுக்கு ஒரு நீதி, ஏனைய அரசியல் கட்சிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரு நீதியா? ஆக எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். உடனடியாக எச் ராஜா தமிழ்நாட்டில் மத மோதல்களை உருவாக்கி மிகப்பெரிய வன்முறைக்காராக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு முயற்சித்து தொடர்ந்து அவதூறுகளையும் மோசமான வார்த்தைகளையும் பேசி வருகிற அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் தமிழக அரசு என்பதுதான் இங்கிருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் எங்களின் மாணவர் அணி எங்களுடைய வழக்கறிஞர் அணி ஏற்கனவே இதற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் தமிழ்நாடு முழுக்க வழக்குகள் கொடுத்திருக்கிறோம். பல இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, பல இடங்களிலே சிஎஸ்ஆர் தரப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்காகவும் நாங்கள் புகார்களை கொடுப்போம். உடனடியாக உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும், காவல்துறை எடுக்க வேண்டும். அப்போதுதான் இதை குறித்து நாங்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட முடிவை குறித்து நாங்கள் அறிவிப்போம். இல்லை என்றால் எச் ராஜாவுக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் திடீர் என்று நடக்கும். அது என்னைக்கு ஏதுன்னு நாள்லாம் குறிக்க முடியாது.